இந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள கடல் மேலாண்மை சட்டத்தை எதிர்த்து இன்று தமிழகம் முழுவதும் மீனவ மக்களாகிய நாங்கள் எங்களது படகுகளிலே கருப்பு கொடியேற்றி எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களுமே மக்களுக்கு எதிரானதாகவே இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஒரு சில முதலாளிகள் இந்த நாட்டை சீரமைக்க முடியாது. உழைக்கும் வர்க்கங்கள் இருந்தால்தான் இந்த நாடு சீராக இருக்கும், முன்னேற்ற பாதையிலே நடந்து செல்லும். அதை முதலில் இந்த ஆளுகிற ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் மக்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே வரும் இந்த மோடி அரசு என்ன திட்டங்களை, நலத்திட்டங்களை மக்களுக்காக உருவாக்குகிறது என்பதை சிந்திக்கவில்லை. பதவியேற்ற காலங்களிலிருந்து எல்லா நடுத்தர மக்களுக்கும் ஒரு விரோதமான காரியங்களையே செய்து கொண்டு வருகிறது. இன்று கடலில் மட்டுமே கை வைக்காமல் இருந்த இந்த மோடி அரசு இன்று மீனவ மக்களுக்கு கடுமையான சட்டங்களை ஏற்றி இந்த கடல் மேலாண்மை மசோதாவை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வந்து மீனவ மக்களை, தூங்குகின்றவர்களை எழுப்பி வம்புக்கு இழுக்கிற மாதிரி ஒரு சட்டங்கள் இது. இந்த சட்டங்களை உடனடியாக நீங்கள் திரும்ப பெற்று மறுபரிசீலனை பண்ணி மீனவ மக்களுக்கு நல்ல வழிமுறைகளை செய்து நீங்கள் கொடுக்காவிட்டால் சுனாமி பேரலைகளைப் போல எழுந்து போராட வேண்டிய கட்டங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்பதை இந்த மீனவ மக்களின் சார்பாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.